நியூஸ் தமிழின் ஏஆர்விஆர் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அகிம்சையாலேயே சுதந்திரம் வாங்கின நாடு. 1974 அமைதியின் உருவமா சொல்லப்படுற புத்தரோட பிறந்த தினம் கொண்டாடப்படுற புத்த பூர்ணிமா அன்னைக்கு இந்தியா உண்மையாலுமே அகிம்சையத்தான் கடைபிடிக்குதான்னு உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் இந்தியா நடத்தின அணுகுண்டு சோதனை. இந்தியாவோட சோதனைக்கு மூளையா இருந்தது யாரு? இந்தியாவோட அணுகுண்டு சோதனைக்கான காரணமா அமைஞ்ச நிகழ்வுகள் என்ன? இதெல்லாம் தான் 1974 தலைப்பு செய்தியா இருந்துச்சு. இந்தியாவோட சீக்ரெட் மிஷனான பொக்ரான் அணுகுண்டு சோதனை எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அமெரிக்கா, சோவியத், ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே அணுகுண்டு சோதனை நடத்தியிருந்த நிலையில இந்தியா சுதந்திரம் வாங்கின 1947 இருந்தே இந்தியாவுக்கும் அணுகுண்டு சோதனையில ஆர்வம் அதிகமாச்சு. 1930 இங்கிலாந்து அணு ஆயுதம் குறித்த படிப்புகளை முடிச்ச ஹோமி பாபாவை இந்திய அணு ஆராய்ச்சி கழக தலைவராக நியமிச்சாரு அப்போதைய பிரதமர் நேரு. சீனா பாகிஸ்தான் நெருக்கடி காரணமாகவும் ஹோமி பாபாவோட ஆராய்ச்சி காரணமாகவும் தற்காப்புக்காக அணுகுண்டு தயாரிப்புல இறங்குச்சு இந்தியா. '55 பிரிட்டன் உதவியோட அப்சரா அணு உலையையும் அமெரிக்கா கனடா உதவியோட சைரஸ் அணு உலையைய தொடங்குச்சு. தாராபூர்ல அணு உலைய அமைச்சு ஆராய்ச்சிகளை தொடங்கி அணுகுண்டு சோதனைய தொடங்குச்சு. 1964 நேருவும் 1966 ஹோமி பாபாவும் இறந்து போக இந்திய அணுகுண்டு சோதனையும் கிடப்புல போடப்பட்டுச்சு. 1967 அப்போ பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அணுக்கரு ஒவ்வாமை ஒப்பந்தத்துல கையெழுத்திட மறுத்ததன் மூலமா இந்தியா அணுகுண்டு சோதனைக்கு தயாருங்கிற செய்தியை உலகத்துக்கு சொன்னாங்க. '72 ஜப்பான் மேல போடப்பட்ட அணுகுண்டோட இயல்புகள் கொண்ட அணுகுண்ட 18/5/1974 வெற்றிகரமா ராஜா ராமண்ணா தலைமையிலான குழு பொக்ரான்ல வெடிக்க வச்சு இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தின 6வது நாடா தன்னை அறிவிச்சுக்குச்சு. இந்தியா இத அகிம்சைக்கு எதிரானதா இல்லாத அணு ஆயுத சோதனையாகவே உலகிற்கு அறிவிச்சாங்க. இத பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் தான் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா ஊடகங்கள் இந்த அணுகுண்ட ஸ்மைலிங் புத்தானு தான் எழுதினாங்க. இதோட இந்தியாவோட அணு ஆயுத சோதனை தாகம் தீரல. 1995 பிரதமராக இருந்த நரசிம்மராவ் நடத்த நினைச்ச அணு ஆயுத சோதனையை நடத்த முடியாம போச்சு. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட கட்டுரையும் அமெரிக்கா வெளியிட்ட செயற்கைக்கோள் படங்களும் அதை உறுதி செஞ்சுச்சு. ஆனா 3 வருஷத்துல மறுபடியும் வாஜ்பாய் தலைமையிலான அரசு ராஜஸ்தான்ல உள்ள பொக்ரான்ல மறுபடியும் சோதனைய ஆரம்பிச்சாங்க. இந்திய விஞ்ஞானி அப்துல் கலாம் பொக்ரான் அணு ஆயுத சோதனைக்கு தலைமை ஏற்றதற்கு அப்புறமா 2வது சோதனைக்கு தயாராச்சு இந்தியா.
11 May 1998, 13 May 1998 இந்த ரெண்டு நாள்ல 5 அணுகுண்டுகளை வெடிக்க வச்சு உலகத்துக்கு தன்னை மீண்டும் அதிகாரமிக்க நாடா அறிவிச்சுக்குச்சு இந்தியா. இந்தியா மேல பொருளாதார தடைகள் விதிக்கப்படும்னு தெரிஞ்சும் அதுக்கும் இந்தியா தயாராகிதான் இந்த சோதனையை செஞ்சதா சொன்னாங்க இந்திய அரசு. அகிம்சைதான் இந்தியாவோட பலம்னு அறியப்படுற நிலையில இந்தியாவோட அணு ஆயுத சோதனைகள் உலக அரங்குல இந்தியா அணு ஆயுத போர முன்னெடுக்குமோங்கிற கேள்விய எழுப்புச்சு. ஆனா இந்தியா தன்னோட அகிம்சை தவறாம இன்னைக்கு வரைக்கும் அணுசக்திய ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்திலையும் இந்தியா அணுசக்திய ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தும்ங்கிற நம்பிக்கை இந்தியர்களுக்கும் உலக நாடுகளுக்கும் இருக்கு. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.